Hola, Marina. ஹலோ, விளங்குதா பிள்ளையர்? சவுண்ட் விளங்குதா? ஆ, கொஞ்சம் நில்லுங்களா, கொஞ்சம் வெயிட்டிங்ல கொஞ்சம் பேர் இருக்கு, வந்து சேரட்டும். எந்திர கவரேஜ் இல்லை. ஆசிரியர், கொஞ்சம் சரி, ஓகே. சரி, உங்களோட கனெக்ஷன் லோன் வருது, ரெட் கார்டு. எந்த கனெக்ஷன் லோன் வருதா? நான் பேசுற விளங்குதா தம்பி? ஓகே. ஆ சரி, ஓகே. இப்ப சரி, சரி. இப்ப என்னன்னு சொன்னா, இது கட்டாயம் எழுதித்தான் சொல்ல வேண்டிய நிலைமை. இந்த கொஞ்சம் கேள்வி வர பாட்பிள்ளையே, அதனாலதான் இத கொஞ்சம் எழுத வேண்டிய நிலைமை. சரியே, சரி, ஓகே. இப்ப பாப்போம். சரி, ஓகே. அந்த உங்களோட மைக்கையும் கொஞ்சம் எல்லாரும் கட் பண்ணி கொள்ளுங்க, மீட் பண்ணி கொள்ளுங்க. நான் கேள்வி கேட்கறது டைம் தருவேன், அடுத்த அந்த டைம்ல கேட்டுக்கொள்ளலாம். சரியா? மிக கொஞ்சம் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளை. நிறைய பாட்பன் கல்வி இருக்கு இந்த நாம பேசுற விஷயத்துல. சரி, ஓகே. சரி, நான் இதுல பேசினதுல ஒரு கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்கள் காணப்படும் போது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்கள் காணப்படும் போது வேரியபிள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒன்று ஒரு வேரியபிள் இருக்கணும், அல்லது அல்லது எப்படி இருக்கணும்னு சொன்னா, பெருமானங்கள எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேரியபிள் இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ற விஷயம். சரி, ஓகே. இப்ப நான் அதை கொஞ்சம் செய்து காட்டுறேன். கொஞ்சம் இந்த ஸ்கிரீனே கொஞ்சம் பார்த்து கொண்டீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் உங்களுக்கு. சரி, சரி. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னாப்லயே, இப்ப ஏ சமன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஏ நான் ஒரு சார், என்ன ஆ சொல்லுங்க, ரெண்டு வேரியபிளுக்கு மூணு பெருமானம் இந்த சரியா இல்ல வர்க் பண்ணாது. நான் அதான் செய்து காட்டுறேன் பாருங்களேன். இப்ப ஏ சமன் ஒரு நாலுங்கிற பெருமானம் வழங்குறேன். அப்ப இவரு சரி, இப்ப இன்டர்பிரேட்டர் ரன் ஆயிடுச்சு. இப்ப இந்த இஷ்யூ ஒன்றும் வரலன்னு சொன்னா சரியா வேலை செய்யுது. சரியா? இப்ப ஏஜஸ், சரி ஏஜ் நான் கொடுக்க பிரச்சனை இல்லை. ஏஜ் சமன் 4,6 என்று வழங்குறேன். இப்ப இவரும் இயங்குது. இப்ப இவரையும் இந்த பிள்ளையும் காட்டல, அப்ப இவரும் சரி நமக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் 1, ஏஜ் 2 சமன் 4,6. இவரையும் டைப் பண்ணி காட்டுறேன், எந்த வித பிழையும் நமக்கு காட்டல. அப்ப மூணு என்ன சரி. இப்ப இதே இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு 8 இதை பெருமானத்தையும் சேர்த்து விடுறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்கல மூணு பெருமானம் இருக்கு, வேரியபிள் எத்தனை இருக்கு, 2 இருக்கு. மூணு பெருமானம் இருக்கு, வேரியபிள் எத்தனை இருக்கு பிள்ளைகள், 2 இருக்கு. ரெண்டு இருக்கிறதால இவர் என்னன்னு சொன்னா, இவர் இஷ்யூவா இருக்கும் பாருங்க. இப்ப பாருங்க, டூ மெனி வேல்யூஸ் டு அன்பேக் இருக்கு, எக்ஸ்பெக்டட் டூ. சரியா? அப்ப இந்த 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 எரர் வாசிக்கணும் கட்டாயம். எரர் வந்து பைத்தன்ல சொல்லப்படுற எரர் வந்து மிக இலகுவா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது இலகுவா இருக்கும், கட்டாயம் வாசிக்கணும் என்ன சொல்லப்படுது.
சரியா? இப்ப இதுல இது என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னு சொன்னாப்ல, இந்த 4.6 4.6 பெருமா 4.6 6.8 மூணு பெருமானம் இருக்கு, ஆனா நாம வழங்கின எத்தனை வேரியபிள், ரெண்டு. அதனாலதானே அது இஷ்யூவா இருக்கு, அதனாலதான் என்ன இருக்கு இஷ்யூவாக காட்டப்பட்டு கொண்டிருக்கு. சரி ஓகே, அடுத்தே பார்ப்போம். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா, இப்ப மாறி இருந்தாலும் பிள்ளைதான். எப்படின்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியால மூணு டைப் பண்றேன், ஏஜ் 3. இப்ப இவரை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இவர் சரியா இருக்கு. இப்ப ஏஜ் 1 பெருமானத்தை பாருங்க, ஏஜ் 1 பெருமானம் என்ன இருக்கும், 4 பெருமானமா இருக்கும். ஏஜ் 2 பெருமானத்தை பாருங்க, 6 பெருமானமா இருக்கும். ஏஜ் 3 பெருமானத்தை பாருங்க, 8 பெருமானமா இருக்க போற, 8 பெருமானமா இருக்க போற. சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இவரு சரி, இப்ப இதே இது இப்படி இருந்தாலும் பிள்ளைதான். எப்படி? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வேரியபிள்ற எண்ணிக்கை கூட, வேரியபிள்ற எண்ணிக்கை கூட பெருமானம் குறைய, அதாவது 2 பெருமானம் வேரியபிள் எண்ணிக்கை 3. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா பிள்ளை, நோட் இன் ஆஃப் வெளியூ டு அன்பேக், என்ன பெருமானங்களை அன்பேக் பண்றதுக்கு காணாதாம் சொல்லப்படுது, உங்களுக்கு தெரியும் அது. வாசிச்சு பாத்தீங்கன்னா விளங்கும், ஏஜ் 1, ஏஜ் 2, ஏஜ் 3, மூணு பெருமானம் மூணு வேரியபிள் காணப்படுது. நம்மகிட்ட இருக்க பெருமானம் எத்தனை, 2. அப்ப இவரும் இது இவரும் பிரச்சனைக்குரியார். ஆகவே சமரி தான். ஆகவே நமக்கு என்ன சமரின்னு சொன்னா, பல்பெருமதி ஒன்று அசைன்மெண்ட்றதுக்கு காணப்படுது, அது இந்த டியூட்ல நான் ஷேர் பண்ண டியூட்ல இருக்கு, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது டீச்சர்ஸ் கிட்ட இல்ல பிள்ளைகள், ஆனா இருந்தும் கேள்வி இருக்கு, பாஸ் பேப்பர்ல. அதனாலதான் இந்த விஷயத்த உங்களுக்கு அட் பண்ணிருக்கேன் அவளத்தை. சரியா பிள்ளை? சரி ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இங்க பலதரப்பட்ட பெருமதி வளங்களும் மேற்கொள்ள முடியும். A7, B7, C7, 1 சொன்னா, மேற்படி பெருமதி வளங்களிலிருந்து 3 மாதிரிகளும் வண்ணனும் பெருமதியை பெற்றுக்கொள்ளும், வண்ணனும் பெருமதியை பெற்றுக்கொள்ளும் இருக்கு. அடுத்த A, B, C7, 1, 2 ஜான் இருந்துச்சுன்னு சொன்னா, மேற்குறித்த பெருமதி வளங்களில் ஒவ்வொரு மாறிகளும் தங்களுக்கு சரியா? ஆகவே A, B, C ஆகிய மாறிகளில் பெருமானங்கள் முறையே 1, 2 ஜான் என்னும் பெற்றுக்கொள்ளும். சரி ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க பிள்ளை, அடுத்த ஹெடிங் போகலாம். அதுக்கு டவுட் இருந்தா பேசுங்க, அடுத்த ஹெடிங் நாம போகலாம். சரியா பிள்ளை? அதுக்கு டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இல்லாட்டியும் பேசுங்க பிள்ளை, டவுட் இருந்தாலும் சரி இல்லாம விட்டாலும் சரி, மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுங்க. சின்ன ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியா சார்? சொல்லுங்க. மாறி வந்து எல்லாம் ஒரே டேட்டா டைப் வச்சிருக்கீங்க? ஒரு மாறி ஒரு டேட்டா டைப்பை கொண்டிருக்கும், எல்லா மாறியும் இல்லை. ஏதாவது அதாவது மாறி என்ன டேட்டா டைப்பை கொண்டிருக்கும்னு சொன்னா, பெருமானம் வழங்குறதை வச்சு கொண்டுதான் டேட்டா டைப்பை தீர்மானிக்கப்படும். நான் டேட்டா டைப் படிக்கிறதுக்காக அதை பார்ப்பேன். நாம கொஞ்சம் ஒரு அடுத்த கிளாஸ் கழிய நம்ம டேட்டா டைப் தான் பார்ப்போம். சரி, பெருமானம் அப்ப பெருமானம் வந்திருக்கிற வரலாமா சார் மாறி? ஓ, பெருமானம் வழங்குறதை வச்சு கொண்டுதான் அந்த பெருமானம் வழங்குறதை வச்சு கொண்டுதான் தரவாக டிஃபைன் பண்ணப்படும். சரியா பிள்ளை தம்பி? ஒன்றுக்கு ஒரு மாறி வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவு வகையை கொண்டிருக்கல, அது ஒரு தரவு வகையை தான் கொண்டிருக்கும். சரியா? சரி, வேற யாராவது டவுட்? வேற டவுட் இருக்கா? அப்ப ஒரு இதுக்கு 3 பெருமானம் கொடுக்கலாமா சார்? எஸ், கொடுக்கலாம். அதை கொஞ்சம் நான் கொஞ்சம் செய்து காட்டுறேன். அதோட தரவு வகை டிஃப்ரெண்ட் தம்பி. இப்போ கொஞ்சம் ஸ்கிரீன் பாருங்க எல்லாரும், அவர் தம்பி கேட்டதுக்கு அவன் சொல்ல கேட்கிறேன் நான் கொஞ்சம். சரியா? எல்லாரும் கொஞ்சம் ஸ்கிரீன் பாருங்க. நல்ல ஒரு கேள்வி, பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் A7 1,
என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எழுதாதீங்க, ட்ரோ பண்ணாதீங்க. சரியா, நீங்கள் ட்ரோ பண்ணுற நேம் காட்டும். சப்னா, சரியா? ம், சரி, ஓகே. நீங்கள் தவறுதலாக ட்ரோ பண்ணியிருப்பீங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சமன் ஒன் என்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சமன் ஒன் என்று இருக்கட்டும். எப்படி ஏ சமன் ஒன், இது என்ன தரவு வகண்டு செக் பண்ண போறீங்கன்னு சொன்ன பிள்ளையே, சரி ஓகே. கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் இல்லைங்களா? சரியா, அப்ப இதுல பாப்போம் என்ன சொன்னா ஏ சமன் ஒன் என்று இருக்கு. ஏ சமன் ஒன் என்று சொன்னா இது என்ன தரவு வகைன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது என்ன தரவு வகையா இருக்கு செக் பண்றதுக்கு போன கிளாஸ்ல ஒரு சார்பு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறாள் யாராவது சொல்லுங்க. அப்பா என்ன சார்பால தரவு வகையை செக் பண்றது? இது ஒரு தரம் கேள்வி போட்டிருக்காங்க. குயிக், தரவு வகையை மேலேயுமான விஷயங்கள் உங்களை கொப்பி எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் பார்த்தா போதும், நல்ல அப்படிதான் இன்னொரு லாங்குவேஜ் படிப்பீங்க நீங்க. அப்ப இன்ட், இதுவே ஏ சமன் ஒன்று கமா நான் இப்படி ஒன்று வழங்குறேன். இப்போ அப்போ தம்பி கட்ட மாதிரி என்ன அஃபீஃப்னு வழங்குறேன். இப்போ என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்கள் வழங்கியிருக்கோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்களை வழங்கியிருக்கோம். சரியா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்களை நாம் என்ன செய்திருக்கன்னு சொன்னால் வழங்கியிருக்கோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை வழங்கியிருக்கு. இதுல இதை இது என்ன தரவுகள் செக் பண்ணப்புறம் பாருங்க, இது என்ன தரவுகள் என்று சொன்னா டப்பிள் தரவுகை ஒன்று இருக்கு. நாம் அது படிப்பு, நம்ம இது என்ன தரவுகை என்ன ஒர்க் பண்ணுது என்ன பயன்படுத்துறது படிப்போம். சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட தரவுகளை வழங்குறதுதான் டப்பிள் என்று அழைக்கப்படும். அப்போ நாம் அது அந்த டைம் படிக்க கிட்டாவோ நாம் இதை கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம் நாம. சரியா, சரி ஓகே. வேற ஏதாவது கேள்வியர்? சரியா, நாம் இன்றைக்கு ஆபரேட்டர் படிக்கணும். வேற ஏதாவது கேள்வியர் இருக்கா பிள்ளைகள்? யாருக்காவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார். சரி ஓகே. அப்ப ஜெசாக்கள் ஆகியர், நாம அடுத்த இதுக்கு போவோம். அந்த சரி, அந்த நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின அந்த உங்களுக்கு தரப்பட்ட அந்த நேம்லயே வாங்க பிள்ளைகளே என்று சொன்னா இந்த ஆள் இன்னொரு பத்தி தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டியும் ஒரு யூனிக் அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டியதான் அந்த நேம் தரப்பட்டிருக்கு. விழாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கையால ஒரு நம்பர் அடிச்சுட்டு வாராங்க நிறைய பேர். சும்மா அதை விட நீ சும்மா பேர்ல வரலாம், அப்படி வரணுன்ற அவசியம் இல்லை. சும்மா பேர்ல வந்தாலே நான் அக்செப்ட் பண்ணப்படுவேன். அப்ப இல்லாத பேர் இல்லாத சீரியல் நம்பரே என்ன அடிச்சுட்டா ட்ரை பண்ணிட்டு வரீங்க. சரியா, சரி ஓகே. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த ஒரு விஷயம் பார்க்க அப்புறம் ஒரு மொழி ஒன்று படிக்கப்புறண்டா செயற்பாட்டு வகைகள் தெரிஞ்சிருக்கும். கட்ட இதுல இங்கிலீஷ் சொல்ல டைப் பண்ணப்படல, ஆபரேட்டர்னு சொல்ற இங்கிலீஷ் அல்ல என்ன சொல்றேன்னு சொன்னா ஆபரேட்டர்னு சொல்றவர். சரி ஓகே. அப்ப இந்த ஆபரேட்டர்ல என்னன்னு பாக்குறதுக்கு முதல், சாரி, ஆபரேட்டர்ல இந்த எப்படி தொழிற்படும் என்கிற விஷயத்தை நாம டிஸ்கஸ் பண்றதுக்கு முதல் ஆபரேட்டர்ல என்னன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொன்னா ஒரு மொழியில விசேடத்தன்மையான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுற குறியீடுகள் தான் ஆபரேட்டர் அழைக்கப்படும். விசேடத்தன்மையான
விசேடத்தன்மையான செயற்பாடுகளை செயற்பாடுகளை கொண்ட குறியீடுகள் தான் ஒப்ரேட்டர் அழைக்கப்படும். சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒப்ரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகள் பிளஸ் ஒன்று இருக்கு, பிள்ளைகள் பிளஸ்ங்கிறது ஒரு குறியீடு. உனக்கு கேட்டவன சொல்லுவாங்க என்னண்டு, இது கூட்டலுக்காவது பயன்படுத்தும், இது கூட்டல் அடையாளம், இது ஒரு குறியீடுதான பிள்ளைகள். இந்த குறியீடு நிறைய இருக்கு, இப்படி குறியீடு பைத்தல்ல நிறைய இருக்கு. நாம சிலபஸ்ல இருக்க கொஞ்சத்தை மட்டும் பார்க்க போறோம் குறியீடுகள். இப்ப பிளஸ் என்ன சொல்லப்படுற, ரெண்டு பெருமானங்களை கூட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுறது பிளஸ் சொல்லப்படுற. மைனஸ்னா என்ன, ரெண்டு பெருமானங்களை கழிக்க பயன்படுத்தப்படுற ஒரு குறியீடு தானே என்ன, மைனஸ்னு சொல்லப்படுற. இப்படி காணப்படுற குறியீடுகள்ற சேர்மானம் தான் நாம என்ன சொல்லப்படுறோம், ஆபரேட்டர். ஆபரேட்டருங்கிற சொல் நாம பயன்படுத்தப்படும். அதுதான் என்ன, செயற்பாடு, செயற்பாடுகளின் வகைகள்ங்கிற சொல் பயன்படுத்துறாங்க, அல்லது வினை குறிகள்ங்கிற சொல் பயன்படுத்துறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல் தானே என்ன, செயற்பாடுகளின் ஆபரேட்டருங்கிற இங்கிலீஷ் சொல் ஒரு சொல் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப மாறிகள் மற்றும் பெருமானங்கள் என்பவற்றின் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு செயலியில் பயன்படுத்தப்படும் பைத்தன் கீழுள்ளவாறு செயலிகளை வகைப்படுத்துகின்றது. அப்ப நான் என்ன சொல்றேன் சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சாரி எல்லாரும் இந்த போர்டை பாருங்க கொஞ்சம் சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நிறைய குறியீடுகள் இருக்கு. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், அந்த உங்களுடைய இதை கட் பண்ணுங்க பிள்ளைகள் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் இந்த ஒரு குறியீடு இருக்கு, மைனஸ் இருக்கு, ஆஸ்டெரிக் இருக்கு, என்ன இண்டிஜர் டிவிஷன் இருக்கு, மோட் இருக்கு, இப்படி நிறைய குறியீடுகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆபரேட்டர்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, ஆபரேட்டர் என்னன்னு சொன்னா, விசேடத்தன்மையான செயற்பாடுகளை கொண்ட குறியீடு வினைக்குறிகளாகும், அல்லது வினைக்குறிகள்ங்கிற தமிழ் சொல்லும் பயன்படுத்துறது. சரியா? செயற்பாடு சொல்லப்படுற தமிழ் சொல்லும் பயன்படுத்துறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் எல்லாம் வினைக்குறிகள்ங்கிற சொல் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இப்ப பிளஸ் சொன்னா இதோ செயற்பாடு செய்யறவர், மைனஸ்னா இது ஒரு செயற்பாடுகிறவர். ஆக இப்படி பல்வேறுபட்ட வினைக்குறிகள் நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. அப்ப அதுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன இருக்குன்னு சொன்னாப்லேயே, ஒன்று எண்கணித செயற்பாடுன்னு ஒன்று இருக்கு. எண்கணித செயற்பாடு எண்கணித செயற்பாடுன்னு ஒன்று இருக்கு. சரியா? ஒன்று என்ன இருக்கு, எண்கணித செயற்பாடுன்னு ஒன்று இருக்கு. அப்ப இந்த எண்கணித செயற்பாடு எண்கணித செயற்பாடுன்னு ஒன்று இருக்கு. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட டியூட்ட நான் அதை கொஞ்சம் போடுவேன்னா என்ன, ஒப்பிட்டு செயற்பாடுகள் இருக்கு, பெருமித செயற்பாடு இருக்கு, அடுத்த வந்து தர்க்கரீதியான செயற்பாடு இருக்கு, அடுத்த பிட்வைஸ் ஆபரேட்டர் இருக்கு, மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் இருக்கு, ஐடென்டி ஆபரேட்டர் இருக்கு. எண்கணித செயற்பாடுன்னு சொல்றத மீனிங் என்னன்னு சொன்னாப்லையில், எண்கணித செயற்பாடுன்னு சொல்றத எண்கணித செயற்பாடுன்னு சொல்ற என்னன்னு சொன்னா, அதாவது கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக வேண்டி, கூட்டல் கழித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுற குறியீடுகள் தான் எண்கணித செயற்பாடு. கூட்டல் கழித்தல், கூட்டல் கழித்தல் அதாவது அதாவது பெருமானங்களுக்கிடையே கணித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுற குறியீடுகள் தான் எண்கணித செயற்பாடுகள். அப்ப பைத்தன்ல காணப்படுற எண்கணித செயற்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், என்னென்ன இருக்குன்னு சொன்னா, ஒன்று பிளஸ் இருக்கு, பிளஸ், அடுத்த வந்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. பிளஸ் நான் பேசணுன்ற அவசியம் இல்லை, கூட்டல்களை மேற்கொள்வதற்கான பயன்படுத்தப்படுற பிளஸ். மைனஸ் சொன்னா கணித்தல்களை கழித்தல்களை மேற்கொள்றதுக்கு பயன்படுத்தப்படுறதான என்ன, மைனஸ். அடுத்த இன்னொன்று இருக்கார் என்னன்னு சொன்னா ஆஸ்டெரிக், இது கூட்டல், இது கழித்தல். கொஞ்சம் அந்த கூடுதலான மழை பெய்கிற மாதிரி இருக்கு. சரியா? நான் டியூட்டை கொஞ்சம் சேவ் பண்ணி கொள்ளுவேன். கழித்தல், அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இது பெருக்கல்,
அடுத்து வந்து இவரை பாத்தீங்கன்னா இந்த ஸ்லேஸ பயன்படுத்தி பாத்தீங்கன்னா இவர் பிரித்து பிரித்தலா இருக்கும். இது நமக்கு யூஸ்வலாக வளமையாக தெரியப்பட்ட குறியீடுகள். இதுவற்றுக்கு மேலதிகமாக நாம் இன்றைக்கு படிக்க போறது என்னன்னு சொன்னா உங்களுக்கு புதுசா இருக்க போற விஷயம் ஒன்று டபுள் அஸ்டிக். அடுத்து வந்து என்ன இவர் மொட். அடுத்து வந்து இவர். இந்த மூணும் உங்களுக்கு என்ன இருக்கும் இன்றைக்கு புதுசான ஒரு விஷயம் மட்டும் நாம் படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த டபுள் அஸ்டிக் சொல்றவர்ற மீனிங் என்னன்னு சொன்னா, இந்த டபுள் அஸ்டிக் சொல்றவர்ற மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது வலு வலு ஒன்று எழுதுறதுக்காக வந்து பயன்படுத்தப்படுறதான் டபுள் அஸ்டிக். பிஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டின் மூணாம் அடுக்குன்னு எழுதணும். நீ ரெண்டின் மூணாம் அடுக்குன்னு எழுதணும் சொன்னா நாம எப்படி எழுதலாம்னு சொன்னா பிள்ளைகள், ரெண்டின் மூணாம் அடுக்குன்னு இருக்கிறத ரெண்டு டபுள் அஸ்டிக் மூணு இதுதான் ரெண்டின் கணம். ரெண்டின் கணம் ஒரு வலுவண்ட பிரதிநிதித்துவப்படுத்துறா வலுவண்ட எழுதுறேன்னு சொன்னா டபுள் அஸ்டிக் பயன்படுத்தணும். சரியா? சரி, ஓகே. டபுள் அஸ்டிக் பயன்படுத்துறத மீண்டும் சொல்றேன் நான். மேல இருக்கிற நாலு வந்து நமக்கு பரிச்சயமானது, நல்ல நல்லா நமக்கு தெரிஞ்சது. டபுள் அஸ்டிக் சொல்றவர் என்ன, ரெண்டின் கணம், ரெண்டின் மூணாம் அடுக்கு, ரெண்டின் மூணாம் அடுக்கு ரெண்டு டபுள் அஸ்டிக் மூணு சொல்றவர் அவரைத்தான் சொல்லப்படுறோம். சரியா பிள்ளையர்? சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இப்ப ரெண்டின் மூணாம் அடுக்கு எத்தனை வரப்போறார், எட்டு. எட்டுங்கிற ஆன்சர் வரப்போற நாம அது நான் பயிற்சி வச்சிருக்கேன், அதுல நீங்க எழுதக்கிட்டா பாக்கலாம். எட்டுங்கிற ஆன்சர் இருக்கப்போற. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட், சரியா, மீதி பிரிக்கப்படும் போது பெறப்படுகின்ற மீதி என்று சொல்லப்படும். மேல இருக்கிறதெல்லாம் தெரியும், மிச்சம் இருக்க மேல இருக்கிற நாளும் நமக்கு பரிச்சயமானது, அதுல பயிற்சி இருக்கு. நான் பாடுறேன், இவர் என்ன சொன்னா ஐந்து மொட் ரெண்டு என்று சொன்னா, இவர் விட என்ன சொன்னா பிள்ளையர், ஐந்தானது இரண்டு நாள் பிரிபடும் போது பெறப்படுகிற மீதி. ஐந்தானது இரண்டு நாள் பிரிபடும் போது பெறப்படுகிற மீதி தான் என்ன கேட்கிறது. மீண்டும் சொல்றேன் நான், ஐந்து மொட் பை டூன்னு சொல்றதுல மீனிங் என்னன்னு சொன்னா, ஐந்தானது இரண்டு நாள் பிரிபடும் போது பிறப்படுகிற மீதி. மிச்சம் சின்ன சின்ன பேசிக் தெரியணும் இல்லை, அரித்மெட்டிக் ஆபரேட்டர் ஒரு எம்சிக்கு போடுறாங்க நமக்கு வளமையா. சரியா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு எம்சிக்கு போடுறாங்க, ஒரு எம்சிக்கு விடையலாதுனே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப ஐந்தானது ரெண்டு நாள் பிரிபடும் போது பிறப்படுகிற மீதி. அப்ப ஐந்து ரெண்டாள் பிரிச்சா எத்தனை மடங்கு வரும், ரெண்டு மடங்கு வரும். எத்தனை மிச்சம் வரும், ஒன்று ஒரு மீதி வரும், அதுதான் விடாது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் ஒன்று ரெண்டு கணக்கு செய்து காட்டுறேன் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பத்து மொட் பை மூணு. இப்ப இவர் ஆன்சர் என்ன வரப்போற, பத்தானது மூன்று நாள் பிரிபடும் போது பெறப்படுகிற மீதி எத்தனை, ஒன்று. அதே மாதிரி சும்மா யோசிச்சு பாருங்க, பத்த நாலால பிரிக்க, நாலால பிரிக்கும் பொழுது பெறப்படுகிற மீதி. மைக்க கட் பண்ணுங்க பிள்ளைகள். பத்தானது நாலினால் பிரிபடும் போது பெறப்படுகிற மீதி. இவர் எத்தனை வரப்பறார், ரெண்டு வரப்பறார். கொஞ்சம் பிள்ளைகள் நான் ஏன்டா ஏன் எழுதி விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, நான் செய்து காட்டி விளங்கப்படுத்தினா பிள்ளைகள் உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்லும் உண்மைதான் விளங்கிடுவா. மெனுவலா யோசிக்கணும். பைத்தன் ஆரம்பிய கிட்ட சொன்னேன் நான், கட்டாயம் மெனுவலா யோசிக்காத பிள்ளையால பைத்தன் செய்யல. இப்ப நான் சொல்றத மெனுவலா யோசிக்குங்க, அதுக்கு பிறகு செய்து காட்டலாம். நீங்க எடுத்ததெல்லாம் மெஷின்லயே செய்து பார்த்து ரன் பண்ணீங்க, நான் நாலேஜ் வந்து மெஷினுக்கு இருக்கு உங்களுக்கு வராது நாலேஜ். அப்ப நம்ம மெனுவல் எக்ஸாம் எழுத போறோம், மெனுவலா நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்படிதான் மெனுவலா சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் நான். சரியா? செய்து என்பதற்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நான், இது எப்படி தொழிற்படும் எல்லாத்தையும். சரியா? இனி நான் இப்படித்தான் உங்களுக்கு நான் இனி படிப்பேன், ஒயிட் போர்டில் எழுதி திருப்பி அங்க உங்களுக்கு செய்து காட்டுவேன். செய்து காட்டுறேன் உங்களுக்கு தெளிவா விளங்கு. சரி, ஓகே. அப்ப இவர்த விஷயம் விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல யார், சாரி, அடுத்த விஷயம் சொன்னது அப்புறம் உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்றேன்னா. இதுக்கு முதல் ஒரு விஷயம் பார்த்தேன்னா, இப்ப ரெண்டு டபுள் அஸ்டிக் மூணு. இவர்த விஷயம் பிள்ளைகள் மைக்க கட் பண்ணுங்க பிள்ளைகள், கொஞ்சம் மைக்க கட் பண்ணுறதுக்கு தெரியாத எனக்கு இருக்குங்க. எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் தாங்க அப்படின்னு. சரியா? ரெண்டு டபுள் அஸ்டிக் மூணு.
அப்ப இவர இவர் என்னத்துக்கு பயன்படுத்தினா டபுள் ஸ்டிக் என்னத்துக்கு பயன்படுத்தா பலு, நீங்க அழகா நீங்க என்ன உங்களுக்கு தெரியும் பலு எக்ஸ்போனன்ட் வேண்டி பயன்படுத்துறவர் தான் இவர். ரெண்டின் மூணாம் அடுக்கு, ரெண்டின் மூணாம் அடுக்குன்னு சொல்லக்கூட ஆன்சர் எத்தனை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாலு டபுள் ஸ்டிக் ரெண்டு, இப்ப இவர மீனிங் என்ன நாளின் வர்க்கம் நாளின் ரெண்டாம் அடுக்கு, அப்ப என்ன விட வரப்புற பதின் ஆறு விட வரப்புற. அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று இருக்கார் பிள்ளையர், இதே மாதிரி இன்னொன்று இருக்கு முழுகன் பிரித்தல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவர இவரே மாதிரி ஒன்று இருக்கு எட்டு முழுகன் பிரித்தல் மூணு சமன். இப்ப நான் இதை பாசிட்டிவ் திங்கிங்ல ஒரு சரியான விஷயத்தை மட்டும் சொல்றேன், நான் கேள்வி இப்படி நேரடியா போடுறாங்கல்ல பிள்ளையர். இப்ப நாம் இதை விளங்கினதுக்கு பிறகு அடுத்த விஷயத்துக்கு நான் ஆகும். சரியா, அப்ப நாம இத பாப்போம், இது என்ன என்ன விஷயம் என்று பாப்போம் நாம. சரி, அப்ப இதுல சரியா இவர் என்னன்னு சொன்னா எட்டு என்ன இண்டிஜர் டிவிஷன் மூணு சொல்றதுல மீனிங் என்னன்னு சொன்னா பிரிபடும் போது எட்டானது மூணினால் பிரிபடும் போது பெறப்படுகின்ற முழுகன், பெறப்படுகின்ற முழுகன் தான் இவர். அப்ப இவர் எப்படி வரப்படுறான்னு சொன்னா எட்ட மூணால பிரிச்சா அதுல பெறப்படுற முழுகனத்தின ரெண்ட். இவர் என்ன சொன்னோம், இந்த லைன் என்ன சொன்னோம், பத்தானது மூன்று நாள் பிரிபடும் போது பெறப்படுகின்ற மீதி ஒன். இவர் மீதி இவர் முழுகன் இண்டிஜர் டிவிஷன் ஃப்ளோ டிவிஷன் சொல்றவர் சொன்ன ஃப்ளோ டிவிஷன் சொல்றவர். சரியா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எட்டு எட்டானது மூன்று நாள் பிரிபடும் போது பெறப்படுகின்ற முழுகன் தான் இவர். இந்த துண்டு இவர் சரியா, அப்ப இவர் தான் காணப்படப்படுற. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பத்து இண்டிஜர் டிவிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எத்தனை நாலு போடுறேன், நாலு போட்டீங்கன்னா பத்து ஃப்ளோ டிவிஷன் அல்லது இண்டிஜர் டிவிஷன் சொல்லப்படப்புற. இவர் பத்தை நாலால பிரிக்கும் பொழுது பெறப்படுகின்ற முழுகன் எத்தனை விடையா இருக்கப்புற ரெண்டா இருக்கப்புற ரெண்டு, அதான் இதுல ஆன்சர் இருக்கப்புற. சரியா பிள்ளை, அதான் இதான் இதா இருக்கப்புற. அடுத்தது இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் பிள்ளையே, இவர் பிரித்து நால ரெண்டால பிரிச்சா என்ன, மூண ரெண்டால பிரிச்சா என்ன, என்ன ஆன்சர் வருவார். மூண ரெண்டால பிரிச்சா என்ன தெரியும் உங்களுக்கு, ஒன்று தசம் அஞ்சு ஒன்று தெரியும் உங்களுக்கு. நால ரெண்டால பிரிச்சா என்ன இருக்கும் சொன்னா ரெண்டு தசம் பூஜ்ஜியம் இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னா இந்த பிரித்தல் பயன்படுத்தினா எப்பொழுதும் பாயிண்ட் பாயிண்ட் தசப்பெருமானம் மிக கவனம் இருக்கணும். என்ன அந்த பிரித்தல் பயன்படுத்தினா எப்பொழுதும் என்ன வரும், தசப்பெருமானம் வருவார். சரியா பிள்ளையர், எப்பொழுதும் தசப்பெருமானம் வரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதை இதை பாருங்க கொஞ்சம், நான் இந்த எண்ட ஸ்கிரீனை கொஞ்சம் பாருங்க. சரியா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. சரியா, அந்த கொஞ்சம் பேருக்கு அந்த மலை கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. சரியா, நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சரியா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டியூட்டன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட்டாயம் நான் இது போடுவேன், நான் யூடியூப் போடுவேன். அப்போ அதில் கொஞ்சம் பார்த்து கட்டாயம் படித்து கொள்ளுங்க. சரியா, நான் சொன்னதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, அவை பைத்தன் நான் மெதுமெதுவாக சொல்லித்தரலாம் பிள்ளை, அப்படி இருந்தால் மைண்டில் சரியாக கொண்டே இறக்கலாம். அப்போ அவசர அவசரமாகவும் ஓடையலாது எனக்கு பைத்தன் வேற ஹெடிங் மாதிரி இல்லை. சரியா, பைத்தன் செய்தால் தான் ரிசல்ட்ஸ் வரும் வலிமையாக சொல்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரி ஓகே, அப்போ இதில் வந்து பாருங்க ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு என்ன. அப்போ மொடியூல்ஸ் அல்லதுல மொட்டுங்கிற வேர்டை பயன்படுத்துகிறவர், எக்ஸ்போனன் வலுங்கிற சொல் பயன்படுத்துகிறவர் இவர், ஃப்ளோ டிவிஷன் அல்லது இண்டிஜர் டிவிஷன் அல்லது முழுகன் பிரித்தல் அப்படி சொல்கிறவர். அப்போ இதில் என்ன செயற்பாடுன்னு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதை மைனஸ் நான் பேசலை, என்ன மைனஸும் பேசலை, தசப்பெருமானங்களும் பேசலை, இது எப்படி தொழிற்படுன்னு பிறகு சொல்கிறேன். சரியா, சரி ஓகே, அப்போ நாம் கொஞ்சம் நாம் என்ன
செய்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நாலு பிளஸ் அஞ்சு. அந்த கொஞ்சம் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோமா? நான் உங்களுக்கு சேவ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் மின்னல் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கு. சரியா பிள்ளைகள், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் அடுத்த கிளாஸ்னா உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன்னா கட்டாயம். வேற அவ்வளோ இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கனெக்ஷன் வந்து வந்து ட்ரப் ஆகுது உங்களுக்கும். சரி ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க பிள்ளைகள், விரைவாக சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். நான் சரி, நான் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். யாருக்கா டவுட் இருக்கா பிள்ளை? எஸ் கட்டாயம் ரெக்கார்ட் போடுவோம் பிள்ளை. நிறைய பேருக்கு இந்த மழை கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கிறதால சரியா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கட் பண்ணுவோமா? நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, கட் பண்ண சொல்லி மெசேஜ் கிளாஸை. சரியா? சரி ஓகே, வேற ரெக்கார்ட் போடுவேன். சரியா சரியா கொஞ்சம் எக்ஸிட் ஆகுமா?